இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். என்னை உயர்த்தி நிறுத்துகின்றீர், உயர்த்தி நிறுத்துகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தையில் என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். இருந்திருந்த என் வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவ நதியாய் பாய்கின்றீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவ நதியாய் பாய்கின்றீர். ஜீவ நதியாய் பாய்கின்றீர், நதியாய் பாய்கின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல,
என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர், என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர், உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர், உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர், ஐயா ஆறுதல் தருகின்றீர், ஆறுதல் தருகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. வெப்சைட் பற்றி தெரியாதவர்கள் இன்று உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லலாம். ஆக்கத்திற்கும் அறிவிற்கும் அழிவிற்கும் யாரோடும் எப்பொழுதும் எங்கேயும் நாம் இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியும் அளவுக்கு இன்றைய அறிவியல் வளர்ந்துள்ளது. நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டுமானால் இந்த வெப்சைட் தேடுதல் வேட்டையை ஒவ்வொருவரும் பயன்படுத்துவர். மொத்தத்தில் வளர்ந்து வரும் கனியுகத்தில் இந்த காரியம் இல்லையென்றால் ஏதோ ஒன்றை இழந்தது போலதான் காணப்படும். இப்படிப்பட்ட இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள் வறுமையானால் அதை வாங்குவதிலோ அல்லது பயன்படுத்துவதிலோ எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவுபூர்வமாக எதை தேடினாலும் வெப்சைட்டில் கிடைக்கும் என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் உண்டு. அது நல்லதுதான். யாராவது ஒருவர் நம்முடைய உணர்வுகளான சந்தோஷம், சமாதானம், மன்னிப்பு, அன்பு, வாழ்வின் மகத்தான அர்த்தங்கள் இவைகளை அடைவதற்கு ஏதாவது தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்துவாரேயானால் எல்லோரும் வாங்குவார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட சேமிப்பு கிடங்கு இருக்குமானால் அதை ஜனங்கள் முற்றுகையிட்டு ரா முழுவதும் காத்திருந்து அல்லது பாய் போட்டு படுத்து ஒரு உலக அதிசயமான வரிசையாக நின்று பெற்றுக்கொள்வதை பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாரும் வாஞ்சிப்பது இப்படிப்பட்ட காரியங்கள்தான். இதை பெற்றுக்கொள்வதற்காக தியாகங்களும் யாகங்களும் செய்பவர்கள் உண்டு. இப்படி நாட்களாய் வாரங்களாய் வருஷங்களாய் இதற்காக காத்திருக்கும் ஜனங்களின் எத்தனை முயற்சிகள் உழைப்புகள் இவைகள் எல்லாம் உண்மையான சந்தோஷம் சமாதானத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. உண்மையாகவே இவைகளின் பெட்டகம் எங்கே என்று கேட்போமானால் அது தேவனிடத்தில் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து எளிதாக பெற்றுவிடலாம். ஆனால் நாம் செய்த பாவங்களின் விளைவாக தோன்றிய குற்ற உணர்வு அவரிடத்தில் நெருங்க விடாதபடிக்கு நம்முடைய கண்களை மறைக்கிறது. ஒன்றியோபான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவரிடத்தில் சென்று குற்ற உணர்வு மன்னிக்கப்படுவதற்கு அவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிடுவோமானால் ஒரு தெளிவான இருதயமுள்ளவர்களாக மாறுவோம். ஏற்கனவே அவரோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக இலவசமாக நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டார். ஆகவே நமக்கு 24 வாரத்தின் 7 வருஷத்தின் 365 அவரோடு தொடர்பு கொள்வதற்கு எந்த டயலப்பும் தேவையில்லை, டவுன்லோடும் தேவையில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன்,
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நாம் எங்கே தேடுகிறோம்? சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தோடு நமக்குள்ள தொடர்பு பெட்டகத்தை பிடுங்கி எறிந்து தேவனோடு இணைப்பு உருவாக்குங்கள். அவர் பரிபூரண திருப்தியை உங்களுக்கு தருவார். அப்பொழுது நீங்கள் அந்த உண்மையான உள்ளான தேவையை கண்டுபிடித்து மகிழ முடியும். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
அடிக்கடி துதித்திடுவேன் இசையா. பாவியனை மீட்ட பேரன்பை நினைத்து எப்படி துதித்திடுவேன் இசையா. துதித்திடுவேன் இசையா. பாவியனை மீட்ட பேரன்பை நினைத்து எப்படி துதித்திடுவேன் இசையா. கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, எங்களது ஒளிபரப்பை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 91 சங்கீதம் 9-10 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆம் கர்த்தர்க்கன்பான நேயர்களே, 91 சங்கீதத்திலே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள், குறிப்பாக நம்மை பாதுகாக்கும் விதமாக நாம் பயப்படாதபடிக்கு நாம் வாழத்தக்கதான நமக்கு தைரியத்தை கொடுக்கும்படியான வாக்குத்தத்தங்களை அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆம், வேதம் சொல்லுகிறது நம்மை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி. அதே சங்கீதத்தில் நாம் வாசிக்கலாம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி. ஆம் அன்பு நேயர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாய் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு, ஆபத்தை குறித்து நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறீர்களா? நான் அநேக வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். உதாரணமாக, சாலையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது கீழே விழுந்து போவதைப் போன்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் யாரோ உங்களை பிடித்து இழுப்பதைப் போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம். அவசர அவசரமாக பேருந்தில் ஏற நீங்கள் முற்படும் பொழுது கால் தடுமாறி கீழே விழப்போவதைப் போன்று இருக்கும். ஆனால் யாரோ ஒருவர் உங்களை பிடித்து இழுப்பதைப் போன்று, உங்களை பலப்படுத்துவதைப் போன்று நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடும். ஆம், வேறு யாரும் அல்ல, தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாய் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள்தாம் அவர்கள். எலஞ்சுவிட் அம்மையார் கூறும்பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இரண்டு தூதர்களை அனுப்பியிருப்பதாக கூறுகிறார். நம்மை பாதுகாக்கும் தூதர்கள், அவர்கள் நம்மை பாதுகாப்பது மாத்திரம் அல்லாமல்
நம்முடைய பலவீனத்தை தேவனிடத்தில் கூறி நம்மை பலப்படுத்தும்படியாய், நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியாய், இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் நமக்கு உதவுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தூதர்கள் மூலமாக நம்மை பாதுகாத்து வருகிறார். அப்படி ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் அனுபவத்திலேயும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆம், தேவன் அந்த நேரத்தில் தூதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய ஜீவனை இழந்திருப்போமே. நம்மை பாதுகாத்து வருகிற தூதர்கள், அவர்களை அனுப்பிய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு கதை ஒன்று கூறுகிறேன், கேளுங்கள். பள்ளி விடுதியின் மாடியில் ஷெஃபாலி என்ற ஒரு பெண்மணி தன் முடியை உலர்த்தி கொண்டிருந்தாள். ஆலய ஆராதனைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது மாடியில் இருந்து எட்டி பார்த்தபோது சாலையில் ஓர் கார் வந்து நிற்பதை கண்டாள். காரில் இருந்து இரண்டு பேர் இறங்கினார்கள். அவர்களை பார்த்தவுடனே அவள் மிகுந்த அதிர்ச்சியடைந்தாள். அவர்கள் அவளை தேடித்தான் வந்திருந்தார்கள். என்ன செய்வது என்று அவள் திகைத்து நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் சிவப்பு விளக்கு பகுதியை சேர்ந்தவர்கள். ஷெஃபாலியோ அங்கிருந்துதான் தப்பித்து இந்த பள்ளிக்கூடத்தில் அடைக்கலம் புகுந்திருந்தாள். இப்போது அவளை தேடிக்கொண்டு இங்கும் வந்துவிட்டார்கள். வேகமாக கீழே ஓடினாள். ஒரே ஒரு பெண்ணைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஆராதனைக்கு சென்றிருந்தார்கள். அவளை மேலே இழுத்து கொண்டு போனாள். அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்களை சுட்டிக்காட்டினாள். அதற்குள்ளாக இன்னும் நான்கு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தார்கள். இருவரும் பார்த்து கொண்டே இருந்தபோது வந்திருந்த நபர்கள் எல்லோரும் பள்ளி விடுதியை நோக்கி நடந்து வந்தார்கள். அவர்கள் தன்னை பிடித்து சென்றால் தனக்கு என்ன ஆகும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஷெஃபாலியும் அவள் தோழியும் இயேசுவிடம் ஜெபித்தார்கள். தேவன் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடினார்கள். மீண்டும் ஷெஃபாலி தன் கண்களை திறந்தபோது ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பார்த்தாள். அவளை தேடி வந்த நபர்கள் பாதி தூரத்திலேயே நின்றார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அங்கிருந்து அகன்று சென்று விட்டார்கள். அருகிலிருந்த குன்றுக்கு சென்று அங்கே ஒரு மணி நேரம் இருந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார்கள். அவர்கள் கட்டடத்திற்கு அருகே வந்தபோது எதை பார்த்தார்கள்? தம் பெண்ணை காப்பாற்றுவதற்காக தேவன் தம் தூதர்களை அனுப்பியிருந்தாரோ? நம்முடைய கூடாரமும் தேவ தூதர்களால் சூழப்பட்டிருந்தால் அது பாதுகாப்போடு விளங்கும். தேவன் தம் பிள்ளைகளை கருணையோடு பாதுகாக்கிறார். அன்பர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகிறார். நமக்கு நேர இருக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நாம் துன்பத்தில் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நேயர்களே, நாம் அவருடைய பாதுகாப்பின் கரத்தில் இருப்பது வரைக்கும்தான் நமக்கு அந்த பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்துவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஆபத்து. நேயர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை பாதுகாத்து வருவதற்காக நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாக்கும் தூதர்களுக்காக நாம் தேவனை சோஸ்தரிப்போம். அவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது தேவ பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டு. தூதர்கள் நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பார்கள். நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். அப்பா, ஆசீர்வதித்து பலப்படுத்தியிருளும். எங்களது பலவீனங்களை எடுத்து போடும். தகப்பனே, எங்களை பாதுகாக்கும்படியாய் தூதர்களை நீர் எங்களுக்கு நியமித்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்திருளும். எங்களை பலப்படுத்தியிருளும். உம்முடைய நீதியின் பாதையிலே வாழ கிருபை செய்திருளும். ஆண்டவரே, விசேஷனமாக இந்த வேளையிலே
சுகவீனமாயிருக்கிறவர்களை சுகப்படுத்திடல வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. மேலும் தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லும். விசேஷமான ஞானத்தினர் அவர்களுக்கு பரத்திலிருந்து கொடுத்து அவர்களது எதிர்காலத்தினர் ஆசீர்வதித்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஒரு பாவமும் செய்யா குழந்தை போல என்னை நீர் பார்க்கும் தாயன்பை நினைத்து எப்படி துதித்திடுவேன் இசையா. பாவியனை மீட்ட பேரன்பை நினைத்து எப்படி துதித்திடுவேன் இசையா. எப்படி துதித்திடுவேன் இசையா. பாவியனை மீட்ட பேரன்பை நினைத்து எப்படி துதித்திடுவேன் இசையா. பாவியனை மீட்ட பேரன்பை நினைத்து எப்படி துதித்திடுவேன் இசையா. செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.